மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு சில காரியங்கள்ல கவனம் என்பது தேவை. பேசும் பொழுதும் சரி, எழுத்து வடிவத்திலும் சரி, உதவி செய்யும் பொழுதும் சரி, ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும் பொழுது யோசிச்சு யோசிச்சு பார்த்து எடுக்கணும். நம்ம கூட இருக்கிறவாளுக்கு ஏதேனும் அது பங்கங்களை விளைவிக்கப்படாது. நம்ம யதார்த்தமா பண்ற விஷயங்கள் மற்றவாளுக்கு அது பிடிக்காம சில பேர் ஹெல்ப் பண்றது கூட ரொம்ப அழுத்தமா பண்றது ஒண்ணு நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். சாப்பாடு சாப்பிடும் போது நமக்கு சாப்பாடு வேண்டாம்னு சொல்லுவா, சாப்பிடுங்க 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 சொல்லி நிறைய பேர் போட்டுருவோம். நம்ம தயத்துக்கு மீறி சாப்பிடவும் முடியாது. அது திருப்தியாக சாப்பிட்றது கூட அந்த நிமிஷத்தில் அந்த எண்ணங்கள் போடுறது கூட நம்ம நிறையா பார்க்க முடியும். ஏன்னா அவள் உபசரிப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணுவாள். ஆனால் நமக்கு அது வந்து என்னடா அது நம்ம வேண்டாம்னு சொல்லி கூட இப்போ போடுறாளே, நம்மளால் முடியாதுன்னு சொல்லி கூட போடுறாளேங்கிற ஒரு எண்ணம் கூட வரும் இல்லையா. நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருக்கு. அதனால் மேஷராசி அன்பர்கள் இன்னைக்கு எதை பேசணும் போதும் ரொம்ப கவனமாகவும் அழுத்தமாகவும், அதே சமயத்தில் அவன் மனசில் புண்படுற மாதிரி நகைச்சுவையோ மற்ற விஷயங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. வியாபாரங்களில் அனுகூல்யம் உண்டு, வெற்றி உண்டு. யாருக்குன்னு ஜாமீன் போடுறது, கையெழுத்து போடுறது, சிபாரிசு பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒருத்தட்ட ரெஃபரன்ஸ் கொடுக்கறது, இவங்க ரெஃபரன்ஸ் கொடுக்கறதையும் வேண்டாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும். அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களுக்கு.